வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அழகு 7 அத்தியாயம் 19 சுற்றுச்சூழல் காரணிகள் இந்த பாடம் வந்து 12 வகுப்பில் வணிகவியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடைகளை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பயிற்சி, சரியான விடையை தேர்ந்தெடு. VUCA பாருங்கள், இதுக்கு வந்து அ, இதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே எழுதிடுங்க. ஜிஎஸ்டி என்பது சரக்கு மற்றும் சேவை வரி, இதை நீங்கள் இதில் எழுதுங்க. ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் டேஷ் சூழல் ஆகும்னா அக சிந்தனையாளர், இதில் நீங்கள் எழுதுங்க. வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு டேஷ் காரணியாகும், கட்டுப்படுத்த முடியாது, இது இதில் எழுதுங்க. அடுத்த க்வெஸ்சன், இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் பாருங்கள். உட்புற சூழல் மற்றும் வெளிப்புற சூழல், நீங்கள் ஆவணாக டிக் பண்ணிவிட்டு உட்புற சூழல் அங்கே எழுதுங்க, வெளிப்புற சூழல் அங்கே எழுதுங்க. சரியா? அடுத்து வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குருவினாக்கள், உட்புற சூழல் என்றால்னா பக்கம் 153 வாங்க. பக்கம் 153 உட்புற சூழல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பில் உள்ள இந்த பேராகிராஃப் ஃபுல்லும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் குருவினாக்கன் ஆன்சராக கொடுத்துருங்க. பெருநிறுவன நிர்வாகத்தின் பொருள் என்ன? பக்கம் 158. பக்கம் 158 பெருநிறுவன ஆளுகைன்னு இருக்கா, அதிலிருந்து இதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் வழங்குகிறது. இது வரைக்கும் இரண்டாவது குருவினாக்கள் ஆன்சர், மொத்தம் எத்தனை 4 லைன் வருது. அடுத்த க்வெஸ்சன், சரக்குகள் மற்றும் சேவரி ஜிஎஸ்டி என்றால் என்ன? பக்கம் 159. பக்கம் 159 மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டில் சரக்குகள் மற்றும் சேவரி அப்படின்னு இருக்கா, இதிலிருந்து இது வரைக்கும் 3வது குருவினாக்கான ஆன்சர். அடுத்து VUCA இன் விரிவாக்கம் தருங்க, 158. பக்கம் 158 VUCA விரிவாக்கம் பாருங்க. இந்த இங்கிலீஷில் இதையும் நீங்கள் குறிச்சிக்கலாம். தமிழில் குறிக்கணும்னா நீங்கள் எதிர்கால சூழல் இதிலிருந்து இது வரைக்கும், இது விரிவாக்கம் VUCA. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு க்வெஸ்சனில் எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு தந்தாலும் நீங்கள் பதில் எழுதிடுங்க. அடுத்த சிறுவினாக்கள் போகலாம். அரசியல் சூழ்நிலை காரிகள் யாவை? எதன் 3.157 பக்கம். பக்கம் 157 இது முதல் 2, 3, 4, 5, 6 6 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு 3 பாயிண்ட் தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்கு. நீங்கள் 3 மட்டும் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிடுங்க. அடுத்து அடுத்த க்வெஸ்சன், வியாபாரத்தின் ஏதேனும் 3 உட்புற சூழல் காரணிகளை விளக்குக. பக்கம் 154. பக்கம் 154 இது ஒரு பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு 3, 4, 5, 6, 7 7 காரணிகள் இருக்குது. உங்களுக்கு 3 காரணி கேட்டிருக்கு. நீங்கள் 3 காரணி மட்டும் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பக்கம் பாருங்க, சிறுவினாவில் தொழில்நுட்ப சூழலை விளக்குக. பக்கம் 157. பக்கம் 157 இந்த ஒரு பேராகிராஃப் குறிங்க. அடுத்த பக்கம் வாங்க, 158 வாங்க. 158 இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இதுதான் 3வது சிறுவினாக்கன் ஆன்சர். அடுத்து பெருவினாக்கள், வியாபாரத்தின் பரந்த சூழலின் பங்கு பற்றி வரி. பக்கம் 156 எதனும் 5 பாயிண்ட் கேட்டிருக்கு. பக்கம் 156 பரந்த சூழல் இந்த இருக்கா, இந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதனுடைய தலைப்பு கீழே உள்ள அதை மட்டும் எழுதுங்க. ஏன்னா பெருவினாக்கள் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் வந்து பொருளாதார சூழல், பொருளாதார சூழலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. அடுத்தது அரசியல் மட்டம் சட்ட சூழல், இது எழுதுங்க. அடுத்து புவியியல் சார்ந்த சூழல், தொழில்நுட்ப சார்ந்த சூழல், உலகளாவிய சூழல். உங்களுக்கு 6 சூழல் இருக்குது, அதில் நீங்கள் 5 மட்டும் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிட்டு சுருக்கமாக எழுத பாருங்கள். சரியா? அடுத்த க்வெஸ்சன், வியாபாரத்தில் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. எதனால் 5 பாயிண்ட்டு 155 பக்கம். பக்கம் 155 நுண்ணிய சூழலில் உங்களுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் இது, 2 அதே பக்கத்தில் 2 இன்னும் இருக்குது. அடுத்து 3 இது 3வது பாயிண்ட்டு. அடுத்து 4வது பாயிண்ட்டு 5, 6 6 பாயிண்ட்டில் நீங்கள் 5 மட்டும் என்ன பண்ணணும், மார்க் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடு. குருவினாக்கள், சிறுவினாக்கள், பெருவினாக்கள், இப்போ இது 19வது பாடம். இனி அடுத்து 20வது பாடத்தில் நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். தேங்க்யூ.